வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன் மனவழி இதிலிருந்து மீள்வது எப்படி ஏன் மனவழி ஏற்படுகின்றது இப்போ ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்கும் இந்த விஷயம் இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள் இருக்கும் அது நடக்கலை அப்படின்னா மனவழி பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டால் மனவழி வேலை கிடைக்கலன்னா மனவழி வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை கேட்கலன்னா மனவழி இப்படி மனவழி உங்களோட வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக மாறிவிட்டது இதிலிருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவும் இல்லை எனவே இது வாழ்க்கையின் ஒரு அங்கம் இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் மனவழி வரும் நம்ம வந்து கவலைப்படுவோம் வேதனை அடைவோம் அதுக்கப்புறம் ஒரு சில மணி நேரமோ இல்லை ஒரு சில நாட்களோ இதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் இதிலிருந்து மீண்டு வருவோம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மனதில் ஆழமாக பதிந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது ஆனால் வழியிலிருந்து படிப்படியாக உங்களை மீட்டு கொண்டு அதிலிருந்து முழுமையாக மீண்டு வெளியில் வர முடியும் அது எப்படி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல ஒரு அருமையான கதை புத்தர் தன்னோட சீடருக்கு சொன்ன அந்த அருமையான கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க புத்தர் தன்னோட சீடர்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு இப்போ நீ ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு வேடன் ஒரு மிருகத்தை நோக்கி அம்பு விடும்போது அது எதிர்பாராத விதமாக உன்னோட கையில வந்து குத்திக்கிச்சு இப்போ உனக்கு வலிக்குமா அப்படின்னு கேட்குறாரு சீடன் வந்து ஆமா வலிக்கும் கடுமையா வலிக்குமே அம்பு குத்தனா வலிக்காதான் என்ன கடுமையா வலிக்குமே அப்படின்னு சொல்றாரு வலிக்குது இல்லை இப்ப நீ உன்னோட அம்பை எடுத்து அதே இடத்துல மீண்டும் நீ குத்திப்பியா அப்படின்னு கேட்குறாரு அதை எப்படி நான் செய்வேன் ஏற்கனவே அம்பு அங்கே பட்டு செம்மையாக வலிக்குது இதில் நானே எதுக்கு இப்போ என்னோட கையால் அம்பை வச்சு நான் ஏன் குத்திக்க போறேன் அப்படி பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்றாரு உன்னை புத்தர் இல்லை நீ அப்படி தான் பண்ணுற நிறைய பேர் அப்படிதான் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது நிறைய பேருக்கு இதற்கும் மனவழிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் மனவழி ஏற்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்றால் மனவழி உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு இன்ஜினியரிங் மாணவர் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தார் அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் பரீட்சைக்கு நல்லபடியா படித்தேன் என்னோட முழு எஃபர்ட் என்னோட முழு முயற்சியையும் செய்து நன்றாக படித்தேன் ஆனா பரீட்சையில நான் ஃபெயில் ஆயிட்டேன் இப்போ எனக்கு வந்து வேதனையாக இருக்கின்றது நான் எனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிட்டேன் எனக்கு திறமை இருக்கா நான் நிஜமாவே இன்ஜினியர் ஆயிட முடியுமா இந்த பரீட்சையில நான் திரும்ப திரும்ப எழுதினாலும் நான் ஃபெயில் தான் ஆகனா எனக்கு வந்து எதிர்காலமே இல்லையா எனக்கு வேலையே கிடைக்காதா அப்படின்னு எனக்கு என்கிட்டயே நான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னா இதில் நீங்க கவனிக்கணும் அவர் பரீட்சையில ஃபெயில் ஆகிறது முதல் வழி முதல் அம்பு இப்ப அவர் தன்னைத்தானே தாழ்வாக நினைத்து கொள்கின்றார்ல்ல முதல் அம்பு அந்த முதல் வலி ஏற்பட்ட உடனேயே அவருக்கு ஏகப்பட்ட மனவழி வந்திருக்கின்றது இது போதாதுன்னு அவரு இரண்டாவது அம்ப அதே இடத்துல வீசுறாரு இரண்டாவது அம்பு என்ன அவர் தன்னைத்தானே தாழ்வாக நினைத்துக் கொள்வது எனக்கு அறிவே இல்லை எனக்கு திறமையே இல்லை நான் இன்ஜினியர் ஆகவே முடியாதா எனக்கு வேலையே கிடைக்காதா எனக்கு எதிர்காலமே இல்லையா அப்படின்னு தன்னைத்தானே தானே அவர் வந்து மீண்டும் காயப்படுத்திக்கிறார்ல இது அவர் வீசும் இரண்டாவது அம்பு இதுதாங்க புத்தர் சொல்ற கதை ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது அதன் மூலமாக நமக்கு ஒரு மனவலி ஏற்படுகின்றது அதுவே நம்மளால் தாங்கிக்க முடியல வேதனையில மூழ்கி போறோம் இது பத்தாதுன்னு நாமளே மீண்டும் இரண்டாவது அம்பா அதே இடத்துல வீசுறோம் அப்படின்னு சொல்கிறாரு மிக அருமையான ஒரு கதையில நிறைய பேர் ரெண்டு அம்பு இல்லை மூணு அம்பு நாலு அம்பு அஞ்சு அம்பு அப்படின்னு வீசிக்கிட்டே இருக்காங்க அதே இடத்துல அதே வேதனையில இன்னும் மனவழிய அதிகப்படுத்திக்கிறாங்க ஒரு சில பேர் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த மனவலியை நினைத்து கொண்டு இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் நூறு இரநூறு ஆயிரம் அம்பு அதே இடத்துலயே வீசிக்கிட்டு இருக்காங்க இது எவ்வளவு பெரிய ஒரு தவறு இது என்னோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் வந்து இன்ஃபோசிஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுறேன் ஆனால் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டேன் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வழியை தந்தது முதல் அம்பு இப்போ இது பத்தாது அப்படின்னு நானே என்னை மீண்டும் என் மேல இன்னொரு அம்ப வீசிட்டேன் எப்படி எனக்கு வந்து அறிவே இல்லை எனக்கு திறமையே இல்லை எனக்கு வேலையே கிடைக்காது இவ்வளோ வருஷம் படித்ததே வேஸ்ட்டு எனக்கு வந்து எதிர்காலமே கிடையாது அப்படின்னு என்னை நானே தாழ்வாக பேசிக்கொண்டு இரண்டாவது அம்பை நான் என் மேலேயே வீசிக்கிறேன் இரண்டு அம்பு மட்டும் இல்லை ஏராளமான அம்புகளை என் மீது வீசிக்கொண்டேன் அப்போ எனக்கு ஒரு ஜுரம் ஏற்பட்டது கிட்டத்தட்ட அதுலேருந்து மீண்டு வருவதற்கே ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்போ பாருங்கள் எத்தனை அம்பு என் மேலே நான் வீசியிருப்பேன் அப்படின்னு இந்த மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில ஏராளமான அம்புகளை உங்க மேலேயே எய்தி கொண்டிருக்கின்றீர்கள் வீசிக் கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா மனவலி ஏற்படுகின்றது அதை திரும்ப 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 நினைச்சு அதை பத்தி உங்களையே நீங்க தாழ்வாக நினைத்து கொண்டு என் வாழ்க்கையே இப்படி எனக்கு மட்டும் ஏ இப்படி நடக்குது எனக்கு வந்து ராசியே கிடையாது சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் நான் எது செஞ்சாலும் தோல்விகளை தான் முடியும் யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு மீண்டும் 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 பல அம்புகளை நீங்களே உங்க மேல எழுதி கொண்டிருக்கின்றீர்கள் எனவே இதை தவிர்க்க வேண்டும் இப்ப இதை தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது மனவழி உங்களுக்கு வருது இதை தவிர்ப்பது அப்படின்னா இதுல இருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு அப்படியே அதுலேருந்து மனதை திசை திருப்பிக் கொண்டு வேறு பக்கம் போயிடணுமா அப்படின்னா அதுவும் சரியான பாதை இல்லை ஏன்னா ஒரு வழி ஏற்படும் போது அதை நீங்க அப்படியே வந்து ஒரு அமைக்க கொண்டு எதுவுமே நடப்பா நடக்காதது போல் திசை திருப்பிக் கொண்டு போனீங்க அப்படின்னா வேற ஒரு ரூபத்தில் மீண்டும் அந்த மனவலி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் காலம் முழுக்க வந்து கொண்டே இருக்கும் எனவே அந்த மனவழியில ஓடிவிடவும் முடியாது முதல் தடவை அந்த மனவழி நடக்குது முதல் அம்பு உங்க மேல வீசப்படுகின்றது இப்ப உங்களுக்குள் வேதனை இருக்கின்றது இல்லை இதை நீங்க அனலைஸ் பண்ணும் ஏன் எனக்கு மனவழி ஏற்படுகின்றது என்ன சம்பவம் எனக்கு வந்து ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததா அந்த எதிர்பார்ப்பு என் சக்திக்கு மீறிய ஒன்றா அதாவது சில விஷயங்கள் நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மால் கட்டுப்படுத்த முடியும் ஆனா சில விஷயங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லை சோ கட்டுப்பாடில் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயம் அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து என்னோட எதிர்பார்ப்பா வச்சிருக்கேனா அது நடக்காமல் போனதால் மனவழி ஏற்படுகின்றதான் இப்ப இத நான் எப்படி சரி செய்வது இனிமேல் இதிலிருந்து நான் எப் என்னை எப்படி பாதுகாத்து கொள்வது இப்படி நீங்க அந்த மனவழியை அனலைஸ் பண்ணணும் அதுதான் மனவழியிலிருந்து மீள்வதற்கான ஒரே வழி ஓடி ஒழியவும் முடியாது மீண்டும் மீண்டும் அதே இடத்துல அம்புகளை எய்தி கொண்டு வேதனையையும் வழியையும் அதிகப்படுத்தி கொள்ளவும் கூடாது இருக்கின்ற ஒரே வழி இதுதான் இந்த மனவழியை அனலைஸ் பண்ணணும் ஏன் எனது வந்து மனவழி ஏற்படுகின்றது இதிலிருந்து எப்படி மீண்டும் இது என்னை தாக்காதவாறு பாதுகாத்து கொள்வது எப்படி அப்படின்னு அனலைஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்வை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அப்போதான் அது உங்கள் மனசில் இருந்து விலகிச் செல்லும் அதுக்கு ஒரு தீர்வே இல்லை அப்படின்னா அது மீண்டும் 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 உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும் சரிங்களா எனவே இதை நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயமாக மனவழியில் இருந்து மீள முடியும் ஒரே நாளிலோ ஒரே மாதத்திலோ இந்த மாற்றம் உங்களுக்கு நடக்காது பல காலமாகும் தொடர் முயற்சி தொடர் பயிற்சி அதுதான் இந்த மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும் ஏன்னா பல ஆண்டுகளாக உங்களோட திங்கிங் பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கு மனவழி ஏற்படுகின்றது மீண்டும் 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 அதை பற்றி சிந்திச்சு மீண்டும் 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 பல அம்புகளை அதே இடத்திலேயே எய்தி கொண்டு வேதனை அடைவது உங்களோட ஒரு திங்கிங் பேட்டர்னாக இருக்கு அதை மாற்றணும் அப்படின்னா தொடர் முயற்சியும் பயிற்சியும் மிக 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 அவசியங்க எனவே தொடர்ந்து செய்யுங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் நீங்க சமீபத்தில் இரண்டு அம்புகளோ அதற்கு மேலாகவோ உங்கள் மேலேயே நீங்கள் எழுதி கொட்டிருக்கின்றீர்களா அப்படின்னு பதிவு பண்ணுங்க ஒரு வேளை அது என்ன சம்பவம் அப்படின்னு உங்களால் பகிர முடியும்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதை படிக்கிறதுக்கு நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள வாசகங்களை உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் நீங்கள் ஃபேஸ்புக் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் லிங்க் தெரியும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்